வணக்கம் பிள்ளைகளே தரம் பத்து பரதநாட்டியம் கற்கின்ற மாணவர்களாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பாடப்பரப்புக்குள்ளே கூத்து என்கின்ற பாடத்தினை நாங்கள் இன்று கற்க இருக்கிறோம் தேர்ச்சியாக நடனங்களின் கலாசார பண்பாட்டு வரலாற்று பின்னணிகளை அறிந்து கொள்வார் தேர்ச்சி மட்டம் கூத்தின் வரலாற்று பின்னணிகளை ஆராய்ந்து கூறுவார் ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கின்ற பாரம்பரியமான கூத்துக்கள் பற்றி நாங்கள் இன்று கேட்க இருக்கிறோம் பாட விளக்கமாக கிராமத்தில் கூத்து ஒன்று உருவாகும் முறை பற்றி அறிதல் அடுத்ததாக நாட்டுக்கூத்தின் தோற்றம் பற்றி அறிதல் வடமோடி தென்மோடி கூத்துக்களின் ஒற்றுமைகளை பற்றி அறிதல் வடமோடி தென்மோடி கூத்துக்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை அறிதல் இன்று நாங்கள் கூத்திலே இருக்கின்ற இத்தகைய விடயங்களை பார்க்க இருக்கிறோம் ஈழத்தமிழர் பாரம்பரிய அரங்கமரபுகள் கூத்து விலாசம் இசை நாடகம் போன்றவை இருக்கின்றன இவற்றிலே கூத்து இசை நாடகம் போன்றவை இன்றும் நடைமுறையில் இருந்து வருகின்ற ஒரு ஆற்றுகை கலைமரபு ஆகும் அதிலே கூத்துவானது மிகச் சிறப்பாக தமிழர்களுடைய மிக தொன்மையான பாரம்பரிய வடிவமாக இருந்து வருவதனை வரலாற்று ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அத்தகைய கூத்து இன்று எவ்வாறு நடைமுறையில் இருக்கின்றது அதனை எவ்வாறு பயில்கிறார்கள் அதிலே குறிப்பாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் இருக்கின்ற கூத்துக்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நாட்டுக்கூத்து கூத்து நாட்டுக்கூத்து உருவாகும் முறை மிக தொன்மையான தமிழர் ஆடலரங்கு இது குதி குனிப்பு என்ற தமிழ் வேர் அடிச்சொற்களிலிருந்து தோன்றியதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆடுதல் பாடுதலை முதன்மையாக கொண்டு கதை சொல்லுகின்ற மரபாக கதை கூறாது ஆடுதலையும் பாடுதலையும் கொண்டு ஆற்றுகை செய்கின்ற மரபாகவும் இது இருந்து வருகின்றது மனித இனத்தின் தோற்றம் நாட்டார் வழக்காற்றிலிருந்து வருகிறது அந்த இருந்தே அந்த நாட்டார் வாழ்வியலில் இருந்தே இந்த கூத்துக்களை ஆரம்பித்து விட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் நாட்டார் கிராமத்து மக்கள் எல்லோரையும் குறிக்கும் நாட்டார் என்ற சொல் நாங்கள் நாட்டுப்புறத்தவர்கள் என்று மட்டும் குறிப்பிடாது அது நாட்டிலே வாழ்ந்த கிராமத்திலே வாழ்ந்த அனைத்து மக்களையும் ஏற்றத்தாழ்வு அற்ற எல்லா மக்களையும் குறித்து நிற்கின்ற சொல்லாகவே நாங்கள் பார்க்க வேண்டும் வழக்கியல் என்பது வாய் வழியாகவும் வழக்கில் உள்ளவைகள் என்கின்றவை ஆகவும் வழக்கில் உள்ளவை என்கின்ற பொருளிலும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் நகரமயமாதலின் பின்னரே கூத்தானது நாட்டுக்கூத்தாக மாறியது கூத்து என்பது ஆரம்ப காலங்களில் எல்லா இடமும் ஆடப்பட்டு வந்த ஒரு தனித்துவமான கலை வடிவம் நகரமயமாதல் என்கின்ற ஒரு சிந்தனை ஒரு மாற்றம் மண்ணிலே தோன்றியதன் பிற்பாடுதான் நாட்டில் இருக்கிறவர்கள் கிராமங்களில் இருந்தவர்களை நாட்டுப்புறத்தார்கள் என்று அழைத்த ஒரு மரபு அந்த வகையில்தான் அது நாட்டுக்கூத்தாக மாறியது உண்மையிலே கூத்துத்தான் நாட்டுக்கூத்து கிராமிய மக்களின் உணர்வுகளையும் சிந்தனை போக்கையும் வாழ்க்கை முறையினையும் இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது பொழுதுபோக்கிற்காக மக்களது உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்காக சமயச் சடங்கு சார்ந்த நம்பிக்கைகளோடும் சமூக நம்பிக்கைகளோடும் தான் இந்த கூத்துக்கள் ஆடப்பட்டு வருகிறது தமிழர்களின் கூத்துக்களில் பொதுவான பல பண்புகளும் உண்டு அதே நேரம் தனித்துவமான பண்புகளும் உண்டு இதனை நாங்கள் ஆற்றுகை பண்பில் கூத்தின் கட்டமைப்பில் கூத்தின் பயிற்சி முறையில் இவ்வாறு அங்குள்ள பல்வேறு விடயங்களில் நாங்கள் இவற்றை பார்க்கலாம் அதாவது கூத்திலே காணப்படுகின்ற பொது பண்புகள் அதனுடைய தனித்துவங்கள் கூத்துக்கள் ஈழத்திலே பயில் நிலையில் உள்ள பிரதேசங்களாக நாங்கள் மட்டக்கிழப்பு மன்னார் மலையகம் ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்றவற்றை நாங்கள் இனம் கண்டு இன்று வழக்கில் உள்ள பிரதேசங்களாக நாங்கள் குறிப்பிடுகிறோம் அதிலே ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் தனித்துவமான கூத்து மரபுகள் உண்டு மட்டக்கிளப்பிலே வடமோடி தென்மோடி பறைமேள கூத்து வசந்தன் கூத்து மகிடிக்கூத்து போன்றவை காணப்படுகின்றன மன்னாரிலே வடபாங்கு தென்பாங்கு பாசாப்பு சிந்துநடை கூத்து அதாவது காத்தவராயன் கூத்து என்று சொல்வார்கள் இத்தகைய கூத்துக்களும் அப்பிரதேசத்தில் வழக்கில் உண்டு மலையகத்தில் காமன் கூத்து அர்ஜுனன் தவசு பொன்னர் சங்கர் போன்ற கூத்து மரபுகள் இருக்கின்றன அவ்வாறை யாழ்ப்பாணத்தில் வடமோடி தென்மோடி இதனை கத்தோலிக்க கூத்து என்று இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன் அதாவது அந்த தென்மோடி கூத்து கால மாற்றத்தில் கத்தோலிக்க கூத்தாக மாறியது என்பதைத்தான் அங்கே குறித்து காட்டுகிறது அடுத்ததாக சிந்து கூத்து காத்தவராயன் கூத்து வசந்தன் கூத்து நாட்டை கூத்து என்கின்ற கூத்துக்கள் பயில்நிலையில் நிலையில் இருந்து வருகின்றன முல்லைத்தீவில் முல்லை மோடி அதாவது கோவலன் கூத்தை முல்லை மோடி என்று அழைக்கிறார்கள் அதுபோல தென்மோடி கூத்து சிந்து கூத்து காத்தவராயன் கூத்து வசந்தன் கூத்து மகிடி கூத்து போன்றவை வழக்கில் இருக்கின்றன அதிலே மகுடி கூத்து என்பது மிகவும் அருகிவிட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் கூத்து ஆற்றுகை செய்யப்படும் ஒழுங்குமுறை ஒரு ஊரிலே ஏதாவது ஒரு நிகழ்வுக்காக அதாவது விவசாயம் நிறைவுற்றதும் அவர்கள் அந்த மகிழ்ச்சியிலே அந்த ஊரிலே ஒரு விழாவாக கொண்டாடுவதற்கும் நன்றியின் விழாவாக கொண்டாடுவதற்கும் அல்லது கோயில்களிலே நேர்த்திக்காக போடுவதற்கும் அல்லது அவர்களுடைய நம்பிக்கைகளோடு சேர்ந்து அதை நிகழ்த்துவதற்கும் ஒழுங்குமுறை ஒன்று இருக்கிறது அந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பின்வருமாறு நோக்கலாம் ஊருக்குச் சொல்லுதல் சட்டம் கொடுத்தல் தினக்கூத்து சதங்கை அணிதல் கிழமை கூத்து அடுக்கு பார்த்தல் களரி ஏற்றம் அதாவது இதுதான் அரங்கேற்றம் முதலாவது மேடையேற்றம் எல்லா மக்களுக்குமான வீட்டுக்கு வீடு சென்று முன்றலில் ஆடுதல் இரண்டாம் அரங்கேற்றம் இதனை நாங்கள் விளக்கமாக நோக்குவோம் இத்தகைய கூத்துக்கள் ஆற்றகை செய்யப்படும் ஒழுங்கிலே வெவ்வேறு பிரதேசங்களுக்கு தனித்துவமான முறைமைகளும் உண்டு இங்கு நாங்கள் நோக்குகின்ற முறைமையானது மட்டக்கிழப்பில் இன்றும் பாரம்பரியமான முறையில் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு வருகின்ற அந்த கூத்து ஆற்றுகை ஒழுங்குமுறையினையே நோக்குகின்றோம் ஊருக்கு சொல்லுதல் என்பது அந்த கூத்திலே பங்கு பெற்ற விரும்புகின்ற ஊரவர்களை அழைப்பதற்காக அவர்கள் ஊரை அழைத்தல் அப்ப ஊருக்கு சொல்லுதல் பயிற்சி ஆரம்பிக்கப் போகிறது கூத்து நாங்கள் நடத்தப் போகிறோம் யாராவது ஆற்றில் உள்ளவர்கள் வாருங்கள் வந்து இதிலே பயிற்சி எடுத்து இந்த கூத்திலே ஆடுங்கள் என்று சொல்வதற்கான அந்த அறிவிப்பு இந்த ஊருக்கு சொல்லுதல் அடுத்ததாக சட்டம் கொடுத்தல் சட்டம் கொடுத்தல் என்பது ஏடு கொடுத்தல் அல்லது பிரதி வழங்குதல் ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுன்னு சொல்றது அதாவது கூத்தை ஆடு வந்த அந்த இளைஞர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு அவர்களது ஆடும் திறன் குரல் வெளிப்பாடு போன்றவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணாவியாரால் அந்த கூத்து ஆடுபவர்களுக்கு பரிசித்து அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த எழுத்து பிரதி அந்த பாத்திரத்துக்கான பிரதி சட்டம் கொடுத்தல் என்று அழைக்கிறார்கள் இவ்வாறு சட்டம் கொடுத்ததன் பிறகு அவர்கள் தினமும் அந்த கூத்தினை பழகுவதற்கு வருவார்கள் அப்ப தினமும் பழகுவதற்கு வருகின்ற போது அவர்கள் தொடர்ந்து மூன்று அல்லது நான்கு மணி நேரங்கள் பழகுவார்கள் அநேகமாக இரவு நேரங்களிலே இந்த கூத்து பழகுதல் இடம்பெறும் அவர்கள் அந்த கிராமத்து முன்றலிலே கிராம மக்கள் கூடியிருக்க அந்த பயிற்சி தினமும் இடம்பெறும் அதிலே ஓரளவு பயிற்சியிலே தேர்ச்சி பெற்று வருகின்ற போதுதான் அடுத்ததாக சதங்கை அணிதல் என்கின்ற ஒரு நிகழ்வு சிறப்பு நிகழ்வாக இடம்பெறும் இந்த சதங்கை அணிதல் நிகழ்வு அந்த ஆடலிலே தேர்ச்சி பெற்று விட்டார் என்பதை குறிப்பதாக இருக்கும் ஆகவே அந்த ஆடலிலே தேர்ச்சி பெற்றவர் தன்னுடைய அண்ணாவியாருக்கு மற்றும் பெரியவர்களுக்கெல்லாம் பரிசல்கள் வழங்குவார் உணவு கொடுப்பார் அவர்களை கௌரவிப்பார் என்று எல்லாம் ஊரிலே வழக்கம் உண்டு இவ்வாறு அந்த ஆடற் பயிற்சியினுடைய ஒரு விழாவாக சதங்கை அணிதல் இடம்பெறும் அடுத்ததாக கிழமை கூத்து தினமும் தினக்கூத்திலே பயிற்சி பெற்று முழு ஆற்றுகையினையும் பயின்ற அந்த கூத்தர்கள் ஆற்றுகை நெருங்குவதற்கு முன்னதான கால பகுதியிலே கிழமைக்கு ஒரு தடவை பகல் முழுவதும் அதனை பழகுவார்கள் காலிலே சதங்கை அணிந்து அந்த கூத்தினை முழுமையாக ஆடிப்பழகுவார்கள் அது கிழமை கூத்து என்று அழைக்கப்படுகிறது அடுக்கு பார்த்தல் இங்கு நாடகத்தினுடைய அனைத்து துணைக்கலைகளையும் இணைக்கின்ற ஒரு வகை ஒத்திகையாக இதனை நாங்கள் பார்க்கலாம் சிறப்பாக கூத்தை ஆடுபவர்கள் பாரமான உடைகளை நீண்ட நேரம் அணிந்திருந்து ஆடுவதற்கான பயிற்சியை பெறுகின்ற ஒரு தளமாக நாங்கள் இந்த அடுக்கு பார்த்தலை நாங்கள் பார்க்கலாம் அதை தவிர மற்றும் துணைக்கலைகள் எல்லாம் இணைகின்ற வகையினையும் அந்த பயிற்சியினையும் மேற்கொள்ளுகின்றதாக இந்த அடுக்கு பார்த்தலை நாங்கள் நோக்கலாம் அதாவது தங்களுக்கான வேட உடையினை ஓரளவுக்கு அணிந்து கூத்து எவ்வாறு இரவு நேரம் நிகழ்த்தப்படுகிறதோ அவ்வாறே நிகழ்த்தி பார்த்தல் அதனை கிராண்ட் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே அழைப்போம் அந்த ஒத்திகையைத்தான் அடுக்கு பார்த்தல் என்று கூத்து பாரம்பரியத்திலே அழைக்கிறார்கள் அடுத்ததாக அரங்கேற்றம் இவ்வாறு பயிற்சி செய்யப்பட்ட கூத்துக்கள் விடிய விடிய வேட உடை ஒப்பனை ஒளியமைப்பு எல்லாவற்றோடும் அந்த கூத்து விழாவாக அரங்கேறுகின்ற அந்த நாள் முதலாவது அரங்கேற்ற நாள் அந்த கூத்தினுடைய முதலாவது அரங்கேற்றம் அதனை அரங்கேற்றம் என்று அழைக்கிறார்கள் அடுத்ததாக வீட்டுக்கு வீடு ஆறுதல் கூத்து முதலாவது அரங்கேற்றம் நிறைவு பெற்றதும் ஊரிலே இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று ஆடுதல் ஏனென்றால் இந்த கூத்து ஆடுகின்ற காலப்பகுதியிலே கூத்து ஆடுகளத்திற்கு வந்து பார்க்க முடியாதவர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களை அந்த கூத்து பற்றிய அந்த உணர்வோடு இணைப்பதற்காகவும் ஊரூராக சென்று வீடு வீடாக சென்று அவர்கள் ஆடுவார்கள் ஒரு ஊரே கூடி நிகழ்த்துகின்ற ஒரு அந்த ஆற்றுகையாக இந்த வீட்டுக்கு வீடு சென்று ஆடுதல் என்கின்ற நிலை அந்த நிகழ்வு இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இரண்டாம் அரங்கேற்றம் அதாவது தொடர்ந்து இந்த முதலாம் அரங்கேற்றம் நிறைவு பெற்றதன் பின்னர் ஒவ்வொப்போதெல்லாம் இடம்பெறுகிறதோ அடுத்தடுத்து இடம்பெறுகிறதோ அதனை அவர்கள் இரண்டாம் அரங்கேற்றம் என்று சொல்வார்கள் மீண்டும் மீண்டும் அதனை ஆட்டுகையாக நிகழ்த்துகின்ற அந்த கூத்து இரண்டாம் இரங்கேற்றம் என்று அழைக்கிறார்கள் இந்த கூத்து உருவாக்கமானது இவ்வளவு காலமும் பயின்ற அந்த கூத்து கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் எட்டு மாதங்கள் வரை எடுக்கும் என்று அவர்கள் கூறுவார்கள் உண்மையிலே அந்த ஊரே கூடி அதை நடைமுறைப்படுத்தி ஒவ்வொன்றாக கட்டி 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 அவர்கள் சேர்த்து அந்த ஒழுங்குக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட முழு இரவும் ஆடுகின்ற அந்த கூத்தினை பழகுவதற்கு ஐந்து அல்லது எட்டு மாதங்கள் வரை எடுக்கும் என்கிறார்கள் இங்கே நாங்கள் வடமோடி தென்மூடி கூத்துக்களுடைய சில ஒளிப்படங்களை பார்க்கிறோம் இங்கே வட்ட வடிவிலே இருக்கின்ற அந்த கலரியிலே சுற்றி பெற பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் அங்கே ஆடுபவர்கள் களரியிலே ஆடுகிறார்கள் மத்தளம் ஏடு பார்ப்பவர் மத்தளம் வாசிப்பவர் ஏடு பார்ப்பவர் களரியிலே நிற்கிறார்கள் இவர்களுடைய ஆடை அணிகலன்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிகழ்த்தப்படுகின்ற அந்த கூத்திலே இவ்வாறு நிகழ்த்தப்படுகின்ற இந்த வடுமோடி தென்மோடி கூத்தானது இத்தகையதொரு அழகியல் ஆற்றுகை நிலைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னர்தான் தான் ஈழத்திலே இத்தகையதொரு மரபில் ஒரு பயில் நிலை உருவானது என்று குறிப்பிடுகிறார்கள் அதுக்கு முன்னம் இருந்திருக்கிறது ஒரு செழுமையான முழுமையான ஒரு வடிவமாக பதினேழாம் நூற்றாண்டுகளிலே நாங்கள் இந்த வடமோடி தென்மோடி கூத்துக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆடல் பாடல்களை கொண்டு கதை சொல்வதாக இது இருக்கிறது வடமோடியானது ஆரியக்கூத்து என்றும் தென்மோடியானது தமிழ் கூத்து என்றும் அழைக்கிறார்கள் அதாவது வட இந்தியாவிலிருந்து வந்ததாகவும் தென்னிந்தியாவிலிருந்து வந்ததாகவும் தான் அந்த வடமோடி தென்மோடி என்கின்ற மட்டக்களப்பிலே நிலை வருகின்ற கதையினுடைய அந்த பொருள் அதுபோல ஆட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற சொற்கட்டுகள் என அழைக்கின்றன கூத்திலே ஆடலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற சொற்கட்டுக்கள் அல்லது மத்தளத்திலே வாசிக்கப்படுகின்ற அந்த வாசிப்பு முறைகளை தாளக்கட்டுக்கள் என்று அழைப்பார்கள் அதனை வாயாலை உச்சரிப்பதுதான் அவருடைய வழமை கூத்தினை பழக்குபவர் அண்ணாவியார் அவர் அந்த கூத்தினை பல காலமாக எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து அதனை ஒரு ஆற்றுகை நிலைக்கு கொண்டு வருபவர் அண்ணாவியார் வடமோடி தென்மோடி கூத்துக்களில் காணப்படுகின்ற ஒற்றுமையினை நாங்கள் பார்த்தால் ஆடலையும் பாடலையும் ஊடகமாக கொண்டது அதாவது ஆடுதலே நிற்றல் திரும்புதல் ரத்து பொடியடி எட்டடி உலா நாலடி ஒய்யாரம் சுற்றி ஆடுதல் போன்றவையும் பீசானம் எட்டு போடுதல் போன்ற ஆடல் கோலங்களும் பாடல்களிலே விருத்தப்பா தரு சிந்து கவி கந்தார்த்தம் போன்றவையும் இங்கே பயன்படுத்தப்படுகிறது அதுபோல வடமோடி தென்மோடி கூத்துக்களுக்கு இசை வாத்திய கருவிகளாக மத்தளம் செல்லரி அல்லது தாளம் என்று சொல்வார்கள் அதனை பயன்படுத்துவார்கள் புராண இதிகாச கற்பனை கதைகளை மையமாக கொண்டே இரு கூத்துக்களும் நிகழ்த்தப்படுகிறது இந்த கூத்துக்களுக்கிலே காணப்படுகின்ற ஒற்றுமையாக நாங்கள் இவற்றை நோக்கலாம் நிகழ்த்தப்படும் இடம் பட்டக்களறியானது அந்த ஆடுகளத்தை வட்டக்களரி என்று அழைப்பார்கள் அழகாக பல வர்ண சேலைகள் ஒன்றாக கட்டி அலங்கரிக்கப்பட்ட அந்த கூடாரத்துக்குள்ளே வட்ட வடிவமான அந்த அமைப்பிலே மூன்றடி உயரத்திற்கு மண் உயர்த்தி அது நல்ல களிமண் கால்களை புண்படுத்தாத வகையில் இருக்கக்கூடிய சொறுசொறுப்பான மண்ணையும் அங்கே மேலே தூவுவார்கள் சுற்றி ஏழு அல்லது எட்டு கம்பங்கள் நட்டு அந்த கூரையினை தாங்குவதற்காக வடிவமைத்திருப்பார்கள் அந்த எட்டு கம்பங்களுக்கும் இடையே வாழைக்குற்றிகளிலே தீப்பந்தங்களை அதாவது தேங்காய் பாதியினை வைத்து அதற்குள்ளே திரியிட்டு எண்ணெய் ஊற்றி அதனை கொளுத்தி அந்த ஒளி விளக்கை பயன்படுத்திக் கொள்வார்கள் இக்கூத்துக்களிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒப்பனை வேட உடை போன்றவை கடும் நிறம் கொண்டவையாகவும் அவை மினி பிரகாசம் கொண்டவையாகவும் காணப்படும் அது மிகவும் பிரம்மாண்டமான பெரிதுபடுத்தப்பட்டதாகவும் இருக்கும் அதில் குறிப்பாக அரச பாத்திரங்கள் வீரர் பாத்திரங்கள் போன்றவர்களுக்கான ஆடைகள் கூத்துகளிலே வித்தியாசமானதாக இருக்கும் காட்சி இரு கூத்துக்களையும் இல்லை அதாவது பின்னணி காட்சிகளாக காண்பிக்கப்படும் எந்த காட்சிகளும் இந்த கடறையிலே அமைக்க முடியாது அவ்வாறான பயன்பாடு இங்கு இல்லை அதுபோல ஒளியமைப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆரம்ப காலங்களில் வாழைக்குட்டிகளில் தீப்பந்தம் ஏற்றி அமைப்பு மேற்கொண்டார்கள் பின்னர் பெட்ரோல் மேக்ஸ் மற்றும் மின் விளக்குகளை பயன்படுத்தி இன்றும் அந்த கூத்துகளை ஆடி வருகிறார்கள் கூத்தினை நிகழ்த்துவோர் சபையோர் என அழைக்கப்பட்டனர் அதாவது சபையோர் என்பது நாங்கள் சாதாரணமாக சபையோர் என்பதை பார்வையாளர்கள் என்று கருத்தில் கொள்வோம் ஆனால் கூத்திலே அவ்வாறல்ல சபையோர் என்பது அண்ணாவியார் மத்தளம் வாசிப்பவர் பக்கப்பாட்டு பாடுபவர்கள் ஏடு பார்ப்பவர் செல்ல வாசிப்பவர் இவர்கள் அடங்கிய அந்த குழுவைத்தான் சபையோர் என்று அழைக்கிறோம் அண்ணாவியாரும் கட்டியகாரனும் பிரதான இடம் வகிக்கின்றனர் இங்கு ஏனென்றால் அவர்கள்தான் அந்த கூத்தினை நகர்த்தி செல்கின்ற பிரதானமானவர்கள் இந்த கட்டியகாரன் என்பது பாத்திரம் அண்ணாவியர் என்பது கூத்தினை நகர் நகர்த்தி செல்கின்ற அந்த சபையோர்களிலே தலைமை வகிக்கின்றவர் கூத்தில் ஒரு சமூக ஒற்றுமை காணப்படும் இதுவனா பொதுவான விடயங்கள் அதாவது பொதுமக்கள் எல்லோரும் அந்த கிராமம் இணைந்து சமூகம் இணைந்து அந்த கூத்தினை நிகழ்த்துகின்ற அங்கு ஒவ்வொருப்பட்ட சமூகத்தினர் இருந்தாலும் அதாவது சாதியிலே வேறுபட்டவர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் இணைந்து இங்கே கூத்தினை நிகழ்த்துகின்ற ஒற்றுமையான ஒரு செயல் நிகழ்வை அந்த சமூக செயல் நிகழ்வை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது அந்த வடுமோடி தென்மோடி கூத்துக்களே இருக்கின்ற ஒற்றுமை கூத்தினை பார்ப்போர் கிராமப்புற மக்களாகவே அதிகம் இருந்தார்கள் அதாவது நகரத்திலிருந்து அந்த கிராமங்களுக்கு செல்வோரை விட அதிகமானவர்கள் அந்த அந்த ஊர் ஊரோடு அண்டிய ஊர் மக்கள் சேர்ந்து அந்த கூத்துக்களை பார்ப்பது பழமையாக இருக்கிறது இக்கூத்துக்கள் படர்க்க முறையிலே அதே நேரம் தன்மை முறையிலும் தம்மை அறிமுகம் செய்வதை நாங்கள் காணலாம் அடுத்ததாக அணிகளாக புயக்கட்டை மார்பு பதக்கம் சதங்கை போன்றவற்றை அணிந்து ஆடுகின்ற வழக்கம் இந்த இரு கூத்துக்களிலும் காணக்கூடியதாக இருக்கும் இரு கூத்துக்களிலும் நடிகர்கள் நல்ல பயிற்சியை பெற வேண்டும் அது பொதுவான விடயம் இந்த வடமோடி கூத்தாக என்ன தென்மோடி கூத்தாக இருந்தால் நல்ல ஆடற் பயிற்சி பாடல் பயிற்சி பெற்றுத்தான் இந்த கூத்தினை ஆடுவார்கள் அது வழக்கமாக இருக்கிறது இங்கே நாங்கள் கூத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பாத்திய கருவிகளை பார்க்கிறோம் மத்தளம் அவர்கள் பயன்படுத்துகின்ற வாத்தியம் இது இங்கே காண்பிக்கப்படுகின்ற வாத்தியமானது சுத்த மத்தளம் அந்த மத்தளத்துக்கும் சுத்த மத்தளத்துக்கும் இடையிலே வேறுபாடு உண்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே காணப்படுகின்ற இந்த வலது பக்கத்திலே இருக்கின்ற சாதமானது கருப்பு கல நிறத்திலே இருக்கின்ற சாதமானது மத்தளத்துக்கு இருக்காது தளமான இரண்டு பக்கமும் தளமான அந்த தோள்களிலே மொத்துறது அதாவது அடிக்கிறது அடித்து அது மத்தளம் அது மாதிரி மத்தளமாக பேர் கொண்டு இருக்கிறது போல இது செல்லரி இது ஒரு தாள வாத்தியம் உலோகத்தில ஆன இந்த வாத்தியம் வடமோடிக்கும் தென்மோடிக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற வாத்தியங்கள் வடமோடி <laughs> தென்மோடி கூத்துக்கள் ஆடப்படுகின்ற களரி அது வட்டக்களறி என்று அழைக்கிறார்கள் பாருங்கள் இங்கே <laughs> 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 கிரீட முடி இது வடமோடி கூத்துலேயே அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற முடி இதுபோல பூமுடி என்கின்ற ஒரு வகை முடியினை தென்மோடியிலே பயன்படுத்துகிறார்கள் இந்த முடி என்பது இங்கே இரண்டு கூத்துக்களிலும் பயன்படுத்தப்படுகின்ற விடயம் இங்கே பாருங்கள் கரப்புடை அந்த புயக்கிரீடம் எல்லாம் அணிந்த ஒரு பாத்திரம் அரங்கிலே இருக்கிறது இதுதான் அந்த கரப்புடை வடிவம் இது என்னும் நீண்டதாகவும் இருக்கும் நீண்ட கால் வரையிலும் இருக்கின்ற கரப்புடையும் உண்டு புயக்கட்டைகள் உண்டு இவைகள் எல்லாவற்றையும் அணிந்து ஆடுகின்ற அந்த அனுபவமானது மிகவும் பயிற்சியினால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு விடயமாகும் அதாவது இத்தகைய வேட உடையை ஒப்பனை அணிந்து ஆடுகின்ற மரபானது மிகுந்த பயிற்சியின் மூலம்தான் அவரால் அந்த அதனை நேர்த்தியாக நிகழ்த்தி கொள்ள முடியும் அதனால்தான் இத்தகைய ஒரு ஒழுங்குமுறை ஒன்று நான்கு ஐந்து ஆறு மாதங்கள் நடக்கின்ற அந்த பயிற்சி காலம் இங்கே சபையோர்கள் களரியிலே நின்று அந்த கூத்தினை நிகழ்த்துவார்கள் இது தென்மோடி கூத்துக்குரிய ஒரு ஒளிப்படம் இப்போது நாங்கள் வடமோடி தென்மோடி கூத்துக்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை பார்க்க இருக்கிறோம் முதலில் ஒற்றுமைகளை பார்த்தோம் இங்கு இருக்கின்ற வேற்றுமைகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் வடமோடி கூத்து ஆனது ஆரிய கூத்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல அது வட இந்தியாவில் இருந்து வந்ததாக கூறப்படுகின்ற ஒரு கதையாக இருக்கிறதுனாலே அதை ஆரிய கூத்து என்கிறோம் தென்மோடி என்பது தமிழக கூத்து என்றும் சொல்வார்கள் அதாவது இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து வந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல போர் சார்ந்த கதைகளாக வெற்றி பிரதானமாக கொண்ட கதையாக அதிலே துன்பியல் சற்றி இருந்தாலும் அதிலே போரும் வெற்றியும் முதன்மை பெற்ற கதைகளாக வடமோடி கூத்துக்கள் விளங்குகின்றன இங்கே தென்மோடி கூத்துக்கள் காதல் சார்ந்த கதைகளாகவும் போர் இடம் பெற்றாலும் அது ஒரு துன்பியல் நிறைந்த கதை பொருளாகவும் அங்கே முதன்மை பெற்றதாக இந்த தென்மோடி கூத்துக்களிலே இருக்கும் வடமோடி கூத்துக்கு உதாரணமாக நாங்கள் ராம நாடகம் கர்ணன் போர் தர்மபுத்திரன் வாலிவதை பாண்டவர் வனவாசம் குசல நாடகம் போன்ற பலவற்றை நாங்கள் உதாரணங்களாக நோக்கலாம் இங்கே தென்மோடி கூத்துக்கு உதாரணமாக அனுருத்ரன் நாடகம் அலங்கார ரூபம் நொண்டி போன்றவற்றை நோக்கலாம் இந்த பெயர்களை வைத்துக்கொண்டே நாங்கள் ஓரளவுக்கு பார்க்க முடியும் வடமோடி கூத்து எவ்வாறானதாக இருக்கிறது தென்மோடி கூத்து எவ்வாறானதாக இருக்கிறது என்பது அடுத்ததாக பிரதானமாக இங்கு வடமோடி கூத்திலே வீரம் கோபம் அழுகை போன்ற சுவைகள் அதாவது ரசங்கள் மேலெழுந்து இருக்கும் தென்மோடி கூத்திலே காதல் சோகம் வெற்றி போன்றவை இருக்கும் வடமோடி கூத்தினுடைய ஆடல்களை இங்கே நோக்குகிற போது ஆடல் நுணுக்கம் குறைந்த விரைவான அசைவு கொண்ட ஆட்டமாக வடமோடி கூத்திலே காணப்படும் அதில் வேகம் இருக்கும் உறுதியான ஆடல் கோலங்களாக இருக்கும் மிகவும் அதிலே நுணுக்கங்கள் அதிகம் இல்லாத வேகம் கொண்ட ஆடலாக இருக்கும் அடுத்த தென்மோடி கூத்திலே நுணுக்கமான கடினமான ஆடல் கோலங்களாக இருக்கும் வடமோடி கூத்திலே பரவு ஆட்டம் பார்வையாளரை நோக்கியவாறு இருக்கும் இங்கு தாளக்கட்டுக்கள் காலம் தீர்த்தல் போன்றவை இருக்கும் தென்மோடி கூத்திலே வட்டக்களறி நாலு பக்கமும் பார்ப்போருக்கு ஏற்ற வகையில் சுற்றி ஆடுவார்கள் தாளக்கட்டுக்கள் காலம் தீர்த்தல் போன்றவை இங்கும் இருக்கும் ஆனால் காலம் ஏற்றுதல் வடமோடி கூத்துக்கு இருக்கும் காலம் ஏற்றுதல் என்பது ஆட்டத்தை வேகப்படுத்தல் அதாவது பாத்திரங்கள் களரியிலே ஆடி களரியை விட்டு வெளியேறுகிற போது மிக வேகமான காலத்திலே ஆடி வெளியேறுதல் ஆனால் தென்மோடி கூத்திலே அந்த காலமேற்றுதல் இல்லை அந்த வேகமாக ஆடி வெளியேறுதல் என்பது தென்மோடி கூத்திலே இருப்பதில்லை வடமோடி கூத்திலே பாடல்கள் நடிகரே வரவு பாடலை பாடி தன்னை அறிமுகம் செய்வார் பாத்திரங்கள் தம்மை தாமே அறிமுகம் செய்ய பாடி உதாரணமாக ராஜர் ராஜர் போற்றும் ராஜன் வந்தான் ராஜதீரன் கொழுவில் வந்தானே அவ்வாறு பாடுகிற போது படற்கையில் பாடல் நாங்கள் முதலே பார்த்தது போல படற்கையில் பாடும் வந்தானே வந்தேனே என்று அல்ல வந்தானே இங்கு தென்மோடி கூத்தை பார்க்கிற போது தென்மோடி கூத்திலே சபையோர் வரவு பாடல் பாடி நடிகரை அறிமுகம் செய்வார் அதாவது பின்னணியில் சபையோர்கள் அவர்கள் பாட பாத்திரம் ஆடி வரும் ஆடி வந்து அந்த ஆடலில் நிறைவு செய்து அதற்கு பின்னர் தொடர்ந்து செல்கின்ற அந்த நாடக ஓட்டத்தில் அந்த பாத்திரங்கள் இணைந்து கொள்ளும் தென்மோடியில் ஏன் அந்த வரவு பாடல்களை பாத்திரங்கள் பாடி ஆடுவதில்லை என்றால் அந்த வரவுக்கான தாளக்கட்டுக்கள் மிக நீண்ட நேரம் இருக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் முப்பது நிமிடங்கள் வரையில் கூட பரபு பாட்டுக்கான தாளக்கட்டுகள் பாடலோடு இணைந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் அத்தகையதொரு நீண்ட பாடலை பாடி ஆடுவது என்பது அந்த பாத்திரத்தை சித்தரிப்பவரால் அவ்வளவு முடிவதில்லை ஆகவே அவருக்கு ஓய்வு கொடுப்பதற்காகவும் ஒரு வகையான ஒரு நுட்பத்தை அந்த கூத்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக வேற்றுமையிலே வடமோடி கூத்து ஆடுகிற போது பாதத்தின் முழு நிலத்தில் படும்படி உரசி ஆடுதல் பதித்து ஆடுதல் தென்மோடி கூத்திலே பாதத்தின் முழு நிலத்தில் படாதவாறு காலினுடைய நுனியும் குதியும் படுகிற வகையிலே ஆடுகின்ற ஆடல் சிறப்பானதாக தென்மோடி கூத்திலே காணலாம் இங்கே வடமோடி கூத்திலே தித்தித்தா 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 என்ற தாளக்கட்டானது அடிப்படையானதாக இருக்கும் தென்மோடி கூத்திலே தையத்தா சந்தத்துமி தையத்தகா சந்தத்துமி தையத்தகா சந்தத்துமி தையத்தகா சந்தத்துமி என்கின்ற தாள கட்டானது அந்த அடிப்படை தாள அமைப்பானது ஆடலின் போது இருக்கும் வடமோடி கூத்திலே விருத்தம் இழுத்து பாடும் முறை இல்லை அதாவது அதனை நிறுத்தி நிறுத்தி பாடுவார்கள் விருத்தம் பாடுகிற போது இவ்வாறு அந்த விருத்தத்தினுடைய ஓசை இருக்கும் வெட்டி வெட்டி பாடுவார்கள் ஆனால் தென்மோடி கூத்திலே அந்த விருத்தங்களை பாடுகிற போது அதனை இழுத்து பாடுவார்கள் இங்கே வடமோடி கூத்திலே கூத்தர்கள் ஒரு பாடலை பாட பக்கப்பாட்டுக்காரர் அதாவது சபையோர் அதனை முழுமையாக தொடர்ந்து பாடுவார்கள் அப்பாடலை முழுமையாக பாடுவார்கள் அந்த பிற்பாட்டு பாடுகிற போதுதான் அல்லது பக்கப்பாட்டுன்னு சொல்வார்கள் அதை பாடுகிற போதுதான் அந்த ஆடற் கோலங்களை கூத்தர்கள் ஒவ்வொரு விதமாக அமைத்து ஆடுவார்கள் தென்மோடி கூத்திலே கூத்தர்கள் ஒரு பாடலை ஆரம்பிக்க அப்பாட்டின் கடைசி வரியை பகுதியை மட்டும் பிற்பாடகர்கள் பக்கப்பாட்டுக்காரர்கள் பாடுவார்கள் இது வடமோடி தென்மோடிக்கான வேறுபாடுகளாக பார்க்கலாம் அவ்வாறே ஆற்றுகையின் போது பாத்திரங்கள் சபையோரை நாடகத்தை நடத்தி செல்பவர்களாக இருப்பார்கள் அதாவது நாடகமானது பாத்திரங்களாலும் சபையோர்களாலும் நடத்தி செல்லப்படுகின்றதாக நாங்கள் அந்த வடமோடி ஆற்றுகையினை பார்க்கலாம் தென்மோடி ஆற்றுகையானது சபையோரே நாடகத்தை அதிகம் நடத்தி செல்வார்கள் வடமோடி கூத்திலே வேட உடையொப்பனை பார்க்கிற போது பாரமான கண்ணாடிகள் முத்துக்கள் சருகைகள் பதித்த கரப்புடை வில் உடை போன்றவை புயக்கட்டைகள் போன்றவை இருக்கும் இங்கே தென்மோடியிலே மணிகள் பூக்கள் சருகைகள் போன்றவற்றை பயன்படுத்திய பாரம் குறைந்த உடையாக தென்மோடியிலே நாங்கள் பார்க்கலாம் இங்கே தென்மோடி பாத்திரம் ஒன்று இருக்கிறது அதனுடைய பூமுடி சருகை உடை போன்றவற்றை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் நாங்கள் ஏற்கனவே வடமோடி கூத்தினுடைய அந்த பாத்திரத்தினுடைய கரப்புடை போன்றவற்றை பார்த்துருக்கிறோம் ரெண்டுக்குமான வேறுபாடாக இவற்றை நாங்கள் இன்னும் காணலாம் சரி பிள்ளைகள் நாங்கள் இப்போது ஒரு சில செய்முறைகளை பார்ப்போம் முதலிலே தாளக்கட்டு ஆடலுக்கான அடிப்படையாக சபையோரால் பாடப்படுவது அல்லது மத்தளத்தில் வாசிக்கப்படுவதான சொற்கட்டுகள் தாளக்கட்டுகள் என்றும் அழைப்பார்கள் அது ஆடலுக்கு அடிப்படையானது அந்த தாளக்கட்டிலே ஒன்றை பார்ப்போம் தந்த தகிர்ந்த தகித தாம் திந்த திகிர்த திகிர்தத்தை தந்த தகிர்ந்த தகிர்த்த தாம் திந்த திகிர்த திகிர்ததை தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகிர்திகிர்ததை தந்த தகுிர்த்த தகுிர்த தாம் திந்த திகிர்த திகிர்ததை தாம் தான் நாம் தருகிறதை ததிங்கின அதுபோல இன்னும் ஒரு காலக்கட்டை பார்ப்போம் த தா கிட்ட தறி கிட்ட திமித்தக

இவ்வாறு கூத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பாத்திரத்துக்கான தாளக்கட்டுகள் இருக்கின்றன இப்போது நாங்கள் தீர்மானம் தாளக்கட்டு அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆடல் கோலங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் தாளக்கட்டிலே பெண்களுக்குரிய ஆடலுக்கான தாளக்கட்டுகள் உண்டு உதாரணமாக

காலம் தீர்த்தலை பார்ப்போம் தக திகு தள்ளாங்கு ததிங்கி என்னும் ஒரு காலம் தீர்த்தல் தாம் தானாம் தரிகிடத்தை ததிங்கின தாம் தானாம் தரிகிடத்தை ததிங்கின தோம் தாம் தானாம் தரிகிடத்தை தோம் இவ்வாறு கூத்தினுடைய பல்வேறு நிலைகளில் காலம் தீர்த்தல் உண்டு இப்போது நாங்கள் வடமோடி கூத்திலே காணப்படுகின்ற சில ஆடல் வகைகளை பார்க்க இருக்கிறோம் முதலிலே மட்டக்கிழப்பு கூத்துகளிலே காணப்படுகின்ற தித்தித்தா தாளக்கட்டாக இருக்கின்ற அடிப்படை ஆடற் கோலம் தித்தித்தா 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 தித்தித்தை 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 அடுத்ததாக பொடியடி பொடியடி என்பது சிறிய அடிகளை வைத்து ஆடுதல் உதாரணமாக தக்க தக்க தக்கி குத்தி 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 கு தி குத்தி கு தி குத்தி குத்தி கு அடுத்ததாக ரத்து ரத்து என்பது கால்களை அரைத்து அரைத்து நகர்வது தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகிர்திகிரத்தை தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகித திகிதத்தை தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகித திகிதத்தை தந்த தகிர்த்த தகி தாம் திந்த திகிர்ந்த திகிர்தத்தை தந்த தகிர்த்த தகிர்ந்த தாம் திந்த திகிர்ந்த திகிர்தத்தை தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகிர்திகிரத்தை அடுத்ததாக நாலடி நான்கு இடங்களில் கால்களை பதித்து ஆடுதல் தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகிர்ந்த திகிர்த்தத்தை தந்த தகிர்தகிதாம் திகிரை தந்த தகிர் தகிர் தாம் எட்டடி ஒவ்வொரு இடங்களில் எட்டு தடவைகள் கால்களை பதித்து ஆடுதல் தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகிர்தத்தை தந்த தகிர்த்த தகிர்ந்த தாம் திந்த திகிர்த தந்த தகிர்தகித தாம் திந்த திகிர்திகிர்தை தந்த தகிர்தகித தாம் திந்த திகிர்திகிர்தை இவாடற்கோலங்கள் கூத்தில் தொடர்ச்சியாக ஆடப்படும் இதே போன்று பல ஆடற்கோலங்கள் உண்டு இப்போது நாங்கள் கூத்திலே பீசாணம் எட்டு போடுதல் போன்ற ஆடற் கோலங்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே பீசாணம் பீசாணம் என்பது வட்டமாக ஆடுதல் வட்டக்களறியிலே சுற்றி வர இருக்கிற பார்வையாளருக்காக அது ஆடப்படுவது உண்டு அதுபோல எட்டு போடுதலும் சுற்றி வர இருக்கின்ற பார்வையாளர் கருத்தில் கொண்டுதான் அந்த வட்டக்களரி வெளியிலே எட்டு வடிவத்திலே ஆடுவார்கள் ராஜ ராஜ ராஜர் போற்றும் ராஜமாக ராஜன் வந்தான் ராஜ ராஜ ராஜர் போற்றும் ராஜமாக ராஜன் வந்தான் இப்போது எட்டு போடுதலை பார்க்க போகிறோம் எட்டு என்பது தரையிலே எட்டு வடிவில் பாத்திரம் ஆடி அந்த எட்டினை நிறைவு செய்வது ராஜர் ராஜ ராஜர் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தான் ராஜர் ராஜ ராஜர் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தான் அதுபோல பெண்களுக்குரிய ஆடல் கோலத்திலே ஒய்யாரம் பெண்கள் நளினமாக பெண்களுக்குரிய பாபத்தோடு ஆடுகின்ற ஒரு வகை ஆடல் நாத தில்லா நா தொந்தரிதா தெய்ய நாத தில்லா நா நாத தில்லானா தொந்தரிதா தைய நாத தில்லா நா தொந்தரிதை இப்போது வடமோடி கூத்திலே இந்திரஜித்தினுடைய வரவினை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் அந்த ஆடர் கோலம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்போம் தாம் தான் அந்த இடத்தை தத்திங்கிண்ண தந்த தகிர்த்த தகிர்த்த தாம் திந்த திகிர்த திகிர்த்ததை

தான் தான் நாம் தருகிறது திங்கின் தந்த தகிர்த்த தகிர்த்த தான் திந்த திகித திகர்தத்தை தந்த தகிர்த்த தகிர்த்த தான் திந்த திகித திகிதத்தை

கூத்தினுடைய ஆடற்கோலங்கள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிலே காலம் தீர்த்தல் இருக்கிறது ரத்து இருக்கிறது நாலடி இருக்கிறது வீசானம் இருக்கிறது எட்டு போடுதல் இருக்கிறது இவ்வாறு விடிய விடிய ஆடப்படுகின்ற அந்த கூத்திலே பல்வேறு ஆடற்கோலங்கள் இருக்கும் இத்தகைய ஆடற்கோலங்கள் ஒவ்வொரு பாத்திரங்களுக்கு ஏற்ப மாறுபடுவதாகவும் இருக்கும் உதாரணமாக நான் குறிப்பிட்டது போல பெண் பாத்திரங்கள் ஆடுகிற போது அவர்களுடைய ஆடல் கோலங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதுபோல அரச பாத்திரங்களுக்கு தனித்துவமான ஆடல் கோலங்களும் உண்டு ஆனால் பொதுவாகவே கூத்துக்கு இருக்கின்ற அடிப்படை ஆடல் கோலங்கள் இருந்து கொண்டே இருக்கும் நல்லது பிள்ளைகளே நாங்கள் இதுவரையிலும் மட்டக்களப்பு வடமோடி தென்மோடி கூத்தினுடைய பல்வேறு விடயங்களை பார்த்தோம் குறிப்பாக அதனுடைய ஆடல் வடிவங்கள் அதிலே பயன்படுத்தப்படுகின்ற வேடு உடை ஒப்பனைகள் அவ்வாறே அங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஆற்றுகை முறைமைகள் அவ்வாறு அதனை அளிக்க செய்கிறார்கள் என்ற மாதிரியான விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதை நாங்கள் செய்முறையிலும் அதனுடைய ஆடல் கோலங்களுடைய தன்மைகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இப்போது உங்களுடைய பாடத்திட்டத்திற்குள்ளே இருக்கின்ற சங்ககாலம் பற்றிய விடயங்களை பார்க்க இருக்கிறோம் சங்ககாலத்திலும் கூத்து என்கின்ற ஆற்றுகை வடிவம் எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் இப்போது பார்க்கிறோம் சங்ககாலம் இந்த சங்ககாலம் எனப்படுவது இந்திய பண்பாட்டிலே தமிழர்கள் பண்பாட்டிலே குறிப்பிடப்படுகின்ற ஒரு காலம் கீழத்தைய பண்பாட்டுக்குரிய ஒரு காலம் அது ஒரு நாகரிகம் அது கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியினை இக்காலமாக கொள்வர் இக்காலங்களிலே ஒவ்வாறு கலைகள் இருந்தன பண்பாட்டு நிலவரங்கள் இருந்தன என்பதை பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்ற நமக்கு ஆதாரங்கள் பல்வேறு நூல்கள் அதாவது இலக்கியங்கள் அதிலே பதினெண்டு கீழ் மேல் கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு போன்ற பல நூல்கள் உண்டதில் அதுபோல அங்கு புறநானூறு அகநானூறு பதிற்றுப்பத்து கூத்தாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பரிபாடல் போன்ற பல்வேறு இலக்கியங்களிலே கலை பற்றி இடம்பெறுகின்ற குறிப்புகளிலிருந்து நாங்கள் இன்றைய பாட விதானத்துக்குள்ளே சங்ககாலத்தில் இருந்த ஆற்றுகை முறையை பார்க்க இருக்கிறோம் இந்த சங்ககாலமானது ஐவகை நிலங்களும் அந்த நிலங்களோடு கூடிய பண்பாட்டு அம்சங்களையும் கொண்ட ஒரு நாகரிக வளர்ச்சி இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதிலே குறிஞ்சி அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் என்று சொல்வார்கள் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் இத்தகைய நிலங்களிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறார்கள் அவர்களிடத்திலே காணப்பட்ட கலை சார்ந்த விடயங்களிலே நாங்கள் எத்தகைய தன்மைகள் இருந்தன அதிலே இருந்த சிறப்புகளை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த மக்கள் வாழ்வியலிலே அந்த நாகரிக வளர்ச்சியிலே முக்கியமாக அவர்கள் குறிஞ்சி முல்லையிலே இருந்த அந்த வேட்டுவ மக்கள் பின்னர் விவசாயத்துக்காக நதிகளை அண்டி வருகிறார்கள் விவசாயத்தினுடைய செழிப்பு அவர்களுக்கு வளமாக கிடைக்கிற போது அந்த வளங்களை வேறு பிரதேசங்களுக்கு கொண்டு நகர்த்துவதற்காக அவர்களிடமிருந்தும் பரிமாறுவதற்காக கடலை நோக்கி செல்கிறார்கள் நெய்தல் நிலத்தை நோக்கி இவ்வாறு அந்த நாகரிகமானது ஒவ்வொரு நிலங்களுக்குள்ளாலும் பரிமாற்றப்பட்டு வருவதனை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த வளர்ச்சிப்போக்கிலே ஆரம்ப காலங்களில் மக்களின் வாழ்வியிலானது குழுக்களாக குழும முறையிலான ஆட்சிதான் அவர்களிடத்தே இருந்தது இங்கு ஒரு குழு இருக்கும் இன்னும் ஒரு நிலப்பரப்பிலே இன்னொரு குழு இருக்கும் இவ்வாறு குழுக்கள் ஆங்காங்கு இருந்தார்கள் அந்த குழுக்களுக்கு இடையிலே பின்னர் சண்டைகள் மோந்தன சின்ன சின்ன சண்டைகள் மோதல்கள் பொருளாதாரத்துக்காக பொருளாதாரம் என்பது உணவுக்காக அல்லது அவர்களுடைய வளங்களை சேர்ப்பதற்காக வளம் சார்ந்து இவ்வாறு ஒவ்வொருப்பட்ட நோக்கங்களுக்காக சண்டைகள் இடம்பெற்றிருக்கின்றன இதைத் தொடர்ந்து அந்த குழுக்கள் பின்னர் குறுநில மன்னர்கள் அந்த குழுக்களுக்கு தோற்றமிட்டார்கள் அந்த குழுக்களை தலைமையாக கொண்ட குறுநில மன்னர்கள் இந்த குறுநில மன்னர்களை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக பெருநில மன்னர்கள் இருந்தார்கள் அந்த பெருநில மன்னர்களுடைய தோற்றத்துக்கு பின்னர் அந்த பெருநில அரசுக்கும் மக்களுக்குமான தொடர்பை நாங்கள் பார்க்கிற போது அந்த மக்களும் மன்னனும் இன்பமாக இன்பம் அனுபவித்து இயற்கையோடு இரண்டரை கலந்து வாழ்ந்து வந்தனர் காலம் பற்றி ஒரு மக்கள் வாழ்வில் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இங்கே மன்னர்கள் கலைகளை ஆதரித்ததுடன் கலைஞர்களுக்கு பரிசும் கௌரவமும் வழங்க வேண்டிய அனைத்தையும் வழங்கினார்கள் என்று கூறுகிறார்கள் அத்தகைய கலைக்கான மதிப்பு சங்ககாலத்தில் இருந்தன நடனங்கள் மன்னர்களின் வீரம் வெற்றி கொடை போன்றவற்றை பிரதிபலிப்பதாக இருந்தன நடனங்கள் மட்டுமல்ல கலைகள் அனைத்தும் அவ்வாறு இருந்தன இசை நடனம் போன்றவை அக்காலத்தில் முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது இக்காலத்தில் நடனத்திற்கு வழங்கப்பட்ட பெயர்களாக கூத்து ஆடல் குனிப்பு போன்றவைகள் விளங்குகின்றன பேத்தியல் பொதுவியல் என்கின்ற இரு வகை நடனங்கள் இக்காலத்திலே நிலவி வந்தன புறம் அகம் சார்ந்த சடங்கு ஆற்றுகைகள் அக்காலத்தில் இருந்தன களவல்வியை நாங்கள் உதாரணமாக பார்க்கலாம் அது புறம் சார்ந்த வீரம் போன்றவற்றை சொல்லுகின்ற பேய் மகளிரை மகிழ்விக்கின்ற அந்த சடங்கு ஆற்றுகை அதுபோல அகம் சார்ந்த விடயமாக வெறியாட்டு தைநீராடல் வாடாவள்ளி போன்றவை விளங்குகின்றன இங்கு காதல் வெற்றி குறிகேட்டல் குடும்ப உறவு போன்றவற்றை உள்ளடக்கமாக கொண்ட அந்த சடங்கு ஆற்றுகைகளாக விளங்குகின்றன அதுபோல இக்காலத்தில் விழாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன இந்திர விழா பங்குனி விழா அவுன விழா உள்ளி விழா சுடர் விழா பூந்தொடை விழா போன்றவை பல உண்டு சங்க காலத்தில் நடனம் ஆடியோர் கூத்தர் அல்லது கூத்தர் குலாம் என்று அழைத்தனர் அவர்களுள் புலவர் பொருணர் அகவுணர் பாணர் கோடியர் வைரியர் கண்ணுளர் விரலியர் போன்றவர்கள் அடங்குவர் ஆடல் செய்ய சிறப்பாக பிரலியர் பாடினி கூத்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இங்கே விரலியர் பாடினி போன்றவர்கள் பெண்களாக இருந்தனர் அப்ப சங்க காலத்திலே நடனம் ஆடியவர்கள் பெண்களும் முக்கியமானவர்களாக இருந்திருக்கின்றனர் சங்குகால இசை கருவிகள் யாழ் முழவு கோடு வயிற் தடாரி பதலை கிணை முரசு அதில் யாழிலே வில் யாழ் சிறியாள் பேரியாள் அதை தவிர பறை முழவு முரசம் பதலை தொண்டகம் சங்கு இவ்வாறு பல வாத்திய கருவிகள் சங்ககாலத்திலே வழக்கில் இருந்திருக்கின்றன வாத்திய கருவிகளை வாசித்து ஆற்றிகை செய்வதற்கான கலைஞர்களும் இருந்திருக்கிறார்கள் இங்கே வேத்தியல் பொதுவியல் என்கின்ற இரு வகை நடனங்கள் அக்காலத்திலே காணப்பட்டன அங்கு வேத்தியல் என்பது மன்னரும் கற்றறிந்தோரும் உள்ள சபையிலே ஆற்றுகை செய்வதாக அதனை நாங்கள் நோக்கலாம் பொதுவியல் என்கின்ற விடயம் அங்கே பொது இடங்களில் பொது மக்களுக்காக நிகழ்த்துகின்ற ஆற்றுகையாக நாங்கள் அதனை பார்க்கலாம் அந்த பொதுவியலிலே குறவை அதாவது குழுவாக ஆடப்படுவது ஏழு அல்லது எட்டு பேர் நிகழ்த்தி இருக்கலாம் அங்கு முன் தேர் பின் என்கின்ற குறவைகள் சார்ந்த குறிப்புகளும் உண்டு அதுபோல துரங்கை பெண்களால் ஆடப்படுவது வெறியாட்டு அங்கே பயன் கருதி நிகழ்த்தப்படுகின்ற ஆற்றுகையாக இருக்கின்றன சங்ககால நடனம் இடம்பெற்ற இடங்கள் சடங்காற்றுகை வழியாக போர்க்களம் அல்லது ஊர் அதுவே ஆற்றுகை வெளியாக இருந்திருக்கிறது அதை தவிர பொதுமன்று அரங்கு அது அரசர்களுக்கான அல்லது கற்றறிந்தோருக்கானதாக அதை தவிர தெருவோரம் உள்ள இடங்கள் வீட்டின் மூன்றல் போன்றவை ஆற்றுகை இடமாக வெளியாக இருந்திருக்கின்றன சங்ககால பண்கள் மருதம் செவ்வழி பாலை குறிஞ்சி சங்ககால கிளைப்பண்களாக நைவளம் காமரம் ஆம்பல் இவ்வாறு பல உண்டு ஆக பாக்கள் பண்கள் இவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றன என்பா என்றால் பாக்கள் பண்கள் இவ்வாறெல்லாம் இருந்திருக்கின்றன என்றால் அங்கு ஆற்றுகைகள் நடைமுறையில் இருந்திருக்கின்றன இவ்வாறு சங்க காலத்திலே நடனம் சார் ஆற்றுகைகள் அதை தவிர நடனத்துக்கான பண்கள் இசை ஒவ்வொரு வகை ஆடல்கள் சங்க காலத்திலே இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் நல்லது பிள்ளைகளே நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி